வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பரோட்டாக்கு ஏற்ற பிளெயின் சால்னா தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சால்னாக்கு வந்து முதல்ல வந்து வறுத்து அரைச்சிக்கணும். இதில் வந்து நான் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கால் டீஸ்பூன் சோம்பு, 4 மிளகு சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு முழுசாக போடுறப்ப, அதை அரைச்சி சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும். வாடையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் சால்னாவுக்கு. இங்கே வதக்கிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா அதோட பச்சை வாசனை போக இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். இதெல்லாம் நான் பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சால்னா வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் இது நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு எல்லாம். இது கூட நான் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா வந்து நான்வெஜ்ஜுக்கு எல்லா ஐட்டத்துக்கும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய வடை. ஆனால் ரொம்ப சேர்த்தா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும், 3 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சால்னாவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் வேணும். 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கருவேப்பிலை, பாதி வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதங்கணும். சால்னாவில் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருக்கிறது எதுவுமே தெரியாது. அதனால் நல்லா பொன்னிறமாக கருகிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே இதில் வந்து பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி மேஷ் ஆகணும். நான் இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து இந்த சால்னா செய்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சால்னா வந்து கரெக்டாக ஒரு ஆள் தான் சாப்பிட்லாம். ஆனால் ஸ்பைஸு வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒன்று செய்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட குவான்டிட்டியை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். இது நான் ஒரு ஆளுக்கு செய்கிறதுங்கிறதுனால நான் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன். இது நல்லா கலந்து விடலாம். இப்போது மசாலாவை கொட்டி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ வந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக நான் வந்து அந்த மிக்சியை கழுவி ஒரு டம்ளர் சின்ன டம்ளர்னால தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க. லிட் போட்டு மூடி இடையில் ஒரு டைம் வந்து கிளறி விடுங்க. இப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், பரோட்டா சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, நான்,
இட்லி தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள்.